அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஏன்னா சிலபஸ் படிச்சிருக்கிற எல்லாருக்கும் நிச்சயமாக தெரியும், இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு 8 நாட்கள் உள்ள சூழ்நிலையில் நம்ம லாஸ்ட் லிமிட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ பார்க்க போகிறது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டிரான்ஸ்லேட் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரெக்கார்ட் அப்படின்னா ஆவணம் அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்து மேனேஜர் அப்படின்னா மேலாளர் அப்படிங்கிறது சரியான பதில். ப்ரோ நோட் அப்படின்னா ஒப்புச்சீட்டு அப்படிங்கிறது சரியான பதில். பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு என்பது சரியான பதில். சாம்பியன் அதாவது சாம்பியன் சொல்லுவோம், அதுக்கு சரியான தமிழ் பதில் என்னென்னா வாகை சூடி. டெலிகேட் அப்படின்னா பேராளர், டெலிகேட் அப்படின்னா பேராளர். ப்ரப்போசல் அப்படின்னா கருத்துரு, ப்ரப்போசல்னா கருத்துரு. அடுத்தது பாருங்கள், ஆட்டோகிராஃப் அப்படின்னா வாழ்த்தொப்பம், ஆட்டோகிராஃப்னா வாழ்த்தொப்பம், சாரி வாழ்த்தொப்பம். ப்ரீஃப் கேஸ் அப்படின்னா அதாவது ப்ரீஃப் கேஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். குறும்பெட்டி சின்ன பெட்டி தான், விஏஓ எக்ஸாம் 2007 கூட கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மெயின் ரோடு அப்படின்னா முதன்மை சாலை, மெயின் ரோடுனா முதன்மை சாலை. செக் அப்படின்னா காசோலை அப்படின்னு அர்த்தம், செக்னா காசோலை என்பது அர்த்தம். ஓகே, அடுத்தது பாருங்கள், செக்ரட்டரி அப்படின்னா செயலர்னு அர்த்தம், செக்ரட்டரினா செயலர். ஃபைல் அப்படின்னா கோப்பு அப்படின்னு அர்த்தம், ஃபைல்னா கோப்பு. பால்கனி அப்படின்னா முகப்பு மாடம், அப்படின்னா முகப்பு மாடம். டிசைன் அப்படின்னா வடிவமைப்பு. விசா அப்படின்னா நுழைவு இசைவு. ஸ்பெஷல் பஸ் அப்படின்னா தனிப்பேருந்து. ரசீது அப்படின்னா பற்றுச்சீட்டு. விசிட்டிங் கார்டு அப்படின்னா காண்டிச்சீட்டு. இப்போ விசிட்டிங் கார்டுனா என்னது, நம்ம எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியது, இது என்னோடய விசிட்டிங் கார்டுங்க, அந்த அட்ரஸ் இதில் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும், ஃபர்தராக கால் பண்ணுங்கன்னு சொல்கிறோம்ல, ஸோ அதுக்கு பேர் தான் விசிட்டிங் கார்டு. அதனோட தமிழ் பெயராக்கம் காண்டிச்சீட்டு என்பது சரி. அடுத்து லம்சம் அப்படின்னா திரட்சித்தொகை, லம்சம்னா திரட்சித்தொகை. ப்ரோட்டோக்கால் அப்படின்னா மரபுத்தகவு, அதாவது இந்த ப்ரோட்டோக்கால் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. இது என்னென்னா, ஒரு இன்ஸ்டியூஷன், ஒரு நிறுவனம், ஒரு கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து செயல்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் வேணும். அதாவது ப்ரோட்டோக்கால் மீன்ஸ் ஒன் செட் ஆஃப் ரூல்ஸு, அதுக்குன்னு சொல்லி ஒரு சில விதிமுறைகள் வரையறைகள் வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு தமிழில் மொழிபெயர்ப்பாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா மரபு தகவு அப்படிங்கிறது சரியான பதில். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பிழைகளும் நீக்கமும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் இந்த வீடியோவில் கையில் பார்த்துடலாம் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வண்டிகள் ஓடாதுன்னு கொடுத்துருக்காங்க, பட் அதுக்கு சரியானது வண்டிகள் ஓடா அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். அடுத்து பாருங்கள், அவை இங்கே உளது அப்படின்னு இருக்கிறாங்க, ஆனால் அதற்கு சரியான பதில் அவை இங்கே உள அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். அடுத்து பாருங்கள், அது எல்லாம் இதில் எது சரியானது, அதான் சரி அது எல்லாம் அப்படிங்கிறதுனுடைய சரியான பெயர்ப்பு என்ன அப்படின்னா அவை எல்லாம் அப்படின்னு சொல்லணும், அது எல்லாம்ங்கிறது தவறு. மக்கள் கிடையாதுங்கிறது தப்பு, மக்கள் இல்லை அப்படிங்கிறது தான் சரி, மக்கள் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது, மக்கள் இல்லை அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்கள், வருவதும் போவதும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லணும்னா வருவதும் போவதும் கிடையாது சொல்லணும், வருவதும் போவதும் கிடையா அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்து ஒன்றோ அல்லது இரண்டோ தருக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து தவறான ஒரு வாக்கியம். சரியான வாக்கியம் என்னென்னா ஒன்றோ இரண்டோ தருக அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஓகே, அடுத்து சென்னை என்ற நகரம் அப்படிங்கிற வாக்கியம் கொடுத்துருக்காங்க, சரியான வாக்கியம் சென்னை என்னும் நகரம் அப்படிங்கிறது தான் சரியான வாக்கியம். ஓகே, அடுத்து எனது மகன் அப்படிங்கிறாங்க, பட் அதை அப்படி சொல்லக்கூடாது, என் மகன் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், உச்சரிக்கணும். ஓகே, அடுத்தது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் இதை வந்து நம்ம இப்படி சொல்லக்கூடாது, சரியான அதனுடைய வாக்கிய அமைப்பு ஏற்கத்தக்கது அன்று அப்படின்னு சொல்லணும், இதுதான் சரியான வார்த்தை. ஓகே, அடுத்து அவளது தந்தை அப்படிங்கிறாங்க, பட் அதை அப்படி சொல்லக்கூடாது, அவள் தந்தை, அவளது தந்தைன்னு சொல்லக்கூடாது, அவள் தந்தை என்பது தான் சரியான ஒரு உச்சரிப்பு வார்த்தை. ஓகே, இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், பிழைகளும் நீக்கமும், அது மட்டும் இல்லாமல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பார்த்துருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சப்ஸ்கிரைப் மாணவர்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நான் உங்களைப் போல அரசு போட்டிக்கு தயாராகக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதை அனுப்பி கொடுங்க. எத்தனையோ பேருக்கு பயன்படக்கூடிய வகையில் தான் இந்த நோட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு செய்கிற ஒரு சப்போர்ட்டாக இந்த வீடியோ சேனல் பண்ணிவிட்டு சரி அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் என்னென்ன வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது, அதாவது எந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு வீடியோ தேவைப்படுங்கிறத எனக்கு கமெண்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுடைய கமெண்டை நான் பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான நோட்ஸை கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை.